நம்ம தல அஜித்தோட 50வது படமாக திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் மங்காத்தா. இதோட செகண்ட் பார்ட்டோட கதை வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெட் ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எந்திரன், விஸ்வரூபம், சிங்கம், சண்டைக்கோழி, சாமி, திருட்டுப்பயலே, விஐபி இந்த மாதிரி படங்கள், ஏகப்பட்ட படங்கள் வந்து செகண்ட் பார்ட் வந்துருச்சு. ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த வரிசையில் அஜித்குமார், அர்ஜுன், த்ரிஷா நடித்து 2011 வெளியாகி வசூல் குவித்த மங்காத்தா படத்தோட ரெண்டாம் பாகத்தை எடுக்கணும் அப்படின்ட்டு ரசிகர்கள் வந்து ரொம்பவுமே வற்புறுத்தினாங்க. இது குறித்து படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு சொல்லும்போது, மங்காத்தா 2 படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. மீண்டும் அஜித் படத்தை இயக்குவேன், அது மங்காத்தா 2 பாகமா அல்லது வேறு கதையா அப்படின்றது விரைவில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் வெங்கட் பிரபு. சில மாதங்களுக்கு முன்னாடி அஜித்குமாரையும் நேரில் சந்தித்து பேசினார். இப்போ மங்காத்தா 2 பாகத்துக்கான கதையை வெங்கட் பிரபு வந்து தயார் செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு தகவல்கள் வந்துட்ருக்கு. தயாரிப்பாளர் போனி கபூரும் வெங்கட் பிரபுவும் சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போ மங்காத்தா 2 பாகம் கதையை வெங்கட் பிரபு சொன்னதாகவும், கதை பிடிச்சிருக்கு, அஜித்குமாரை வச்சு அந்த படத்தை தயாரிக்கிறதாக குறித்தும் போனி கபூர் ஆலோசிச்சிட்ருக்கிறதா கூறப்படுது. மேற்கொண்ட பார்வை படத்துக்கு அப்புறம் வினோத் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் இன்னொரு படத்தை தயாரிக்கிற பணியில் போனி கபூர் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. இந்த படத்தை முடிச்சுட்டு மங்காத்தா 2 பாகத்தை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.